மனிதர்கள் உயிர் வாழ முக்கிய ஆதாரமே உணவுகள் தான். ஆனா அதுலயுமே நம்ம என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடுறோம்ங்கிறத பொறுத்து தான் நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குமா இல்ல நடுவுலயே டிக்கெட் வாங்கிட்டு மேல போயிருவோமாங்கிறத தீர்மானிக்கும். ஏன்னா நம்ம ருசியா இருக்குன்னு சொல்லி நினைச்சு சாப்பிடுற பல உணவுகளுக்கு பின்னாடி பல பயமுறுத்துற ரகசியங்கள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த உணவுகள்ல என்ன கலக்குறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்கிற முறைகளை பாத்தீங்கன்னா கண்டிப்பா அப்படியான உணவுகளையும் பொருட்களையும் அடுத்த முறை வாங்கவே நீங்க யோசிப்பீங்க. அப்படியான சில உணவு சார்ந்த விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முத தடவை பாக்குறதா இருந்தா கீழ இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். ஐஸ்கிரீம்ஸ். ஐஸ்கிரீம் விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் வெரைட்டியான ஃபிளேவர்ஸ்ல வெளுத்து கட்டுறதுல ஐஸ்கிரீம்களுக்கு எப்பயுமே ஒரு முக்கியமான பங்கு உண்டு. ஆனா ஒரு ஐஸ்கிரீமை தயாரிக்க அதுல என்னவெல்லாம் சேர்க்கறாங்கன்னு கேள்விப்பட்டீங்கன்னா உண்மையிலேயே இதை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணுமானு சொல்லி கூட சிலருக்கு நினைக்க தோணும். சுவைக்காகவும் நிறத்துக்காகவும் பல நாட்கள் கெடாம இருக்கவும் இதுல நிறைய விஷயங்கள் சேர்க்கப்படுது. ஐஸ்கிரீம்கள் ஸ்மூத்தா இருக்க அதை ஸ்டேபிளைஸ் பண்ண கொத்தவரங்காயில இருந்து எடுக்கப்பட்ட மூலப்பொருளும் கடல் பாசியில இருந்து எடுக்கப்பட்ட கேராஜீன்ங்கிற ஒரு பொருளும் ஐஸ்கிரீம் டெக்ஸ்டரை மெயின்டைன் பண்ணவும். ஜாந்தான் கம்ங்கிற ஒரு பொருள் ஐஸ்கிரீம் தயாரிக்கிறப்போ ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாம தடுக்கவும். எம்எல்சி ஃபயர்ஸ்ங்கிறது கிரீமியான லுக்க வர வைக்கவும். சோயா பீன்ஸ்ல இருந்து கிடைக்கிற லூசித்தின் ஐஸ்கிரீம் குழம்பு மாதிரி மாத்தவும். சில சமயம் முட்டை இல்லாத ஐஸ்கிரீம் தயாரிக்கவும்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஆட் பண்றாங்க. இது தவிர மோனோ டைக்ளிசரைட்ஸ், சிந்தட்டிக் சைட் கிக்ஸ், சிந்தட்டிக் பாலிசோர்பேட் 80, கார்ன் சிரப், ஹை ஃபிரக்டோஸ் கார்ன் சிரப், பொட்டாசியம் சார்பேட், சோடியம் பென்சோயேட்ஸ், பொட்டாசியம் பென்சோயேட்ஸ், கால்சியம் பென்சோயேட், சல்ஃபிட்டஸ், நைட்ரேட்ஸ்னு ஐஸ்கிரீமோட சுவைக்காகவும் ரொம்ப நாள் கெடாம இருக்கவும் கணக்கிலே அடங்காத அளவுக்கு கெமிக்கல்ஸ் சேர்க்கிறாங்க. எவ்வளவு கெமிக்கலும் அடிக்கடி உடம்புக்குள்ள போனா என்ன ஆகுங்கிறத நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுல உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். ஆல்கஹால் கலந்த ட்ரிங்க்ஸ் அதிகமா விரும்பி குடிக்கக்கூடிய மக்களுக்கு சரிசமமா எல்லாராலையும் விரும்பி சாப்பிடப்படுற விஷயம் தான் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ங்கிற இந்த இனிப்பு சுவை கொண்ட குளிர்பானங்கள். கார்பனேற்றம் பண்ணப்பட்ட நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ்ல நிறைய விதமான வெரைட்டிஸ் உங்களால கடைகள்ல பார்க்க முடியும். இதோட இன்கிரீடியன்ஸா வாட்டர், கார்பன் டை ஆக்சைட், சுகர் ஆசிட்ஸ், ஜூஸ் மற்றும் நிறத்துக்கான பிளேவர்ஸ் சொல்லி நிறைய விஷயங்கள் அதில் ஆட் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா அளவுக்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடும் உள்ள சேர்க்கப்பட்டிருக்கிற சர்க்கரையும் நிறைய உடல் பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும். உதாரணமா உடல் எடை அதிகமாகிறது, பல் சொத்தை, டயாபெட்டிக்ஸ் நம்ம உடம்ப பதம் பார்த்துட்டு போயிரும் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். சீஸ். பால் பொருட்கள்ல பலரும் விரும்பி சாப்பிடுற ஒரு உணவுப் பொருள் தான் சீஸ்ங்கிற இந்த பாலாடை கட்டி. உருகி வெளியிற பீட்சாவா இருந்தாலும் சரி, அடிக்க வச்ச சாண்ட்விச் பர்கர்னு எதுவா இருந்தாலும் சரி, சீஸ் ஆட் பண்ணாத டேஸ்டி ஃபுட்டே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா இந்த சீஸை பல நாட்கள் வரைக்கும் கெடாம பேக் பண்ணி பாக்கெட்ல விற்க அதுல சேர்க்கப்படக்கூடிய சில விஷயங்கள் தான் இங்க பிரச்சனையே. சாதாரணமா வீட்டுல தயாரிக்கிற சீஸை சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஆனா பல வெளிநாடுகளையுமே சரி நம்ம நாட்டிலயுமே சரி சீஸை பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல அடைச்சி ஸ்ப்ரே சீஸ்னு ஒன்னு விற்கப்படுது. ஒரு பேஸ்ட் மாதிரி உணவுகள் மேல சீஸை படர் விட்டு சாப்பிட இது ஈஸியா இருக்குங்கிறதுனால பலருமே இதை வாங்கி உபயோகப்படுத்துறாங்க. ஆனா இதுல பிரசர்வேஷனுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க. பர்டிகுலரா சோடியம் சிட்ரேட்ங்கிற விஷயம் ஸ்ப்ரெட் சீஸ்ல பயன்படுத்தப்படுது. பால்ல செய்யப்படுற டெய்ரி பேஸ்டான ப்ராடக்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு வரைக்கும் கெடாம இருக்க இந்த சோடியம் சிட்ரேட்டை பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த கெமிக்கல் டென்டல் எரோஷன்ங்கிற பல்லரிப்பு பிரச்சனைக்கு முக்கிய காரணமா மாறிடுது. கூடவே எனாமல் பகுதியும் அரிச்சு பல்ல பிடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருது. இது தவிர சோடியம் பாஸ்பேட்டுங்கிற பொருளும் நிறைய ப்ராசஸ்ட் ஃபுட்லயும் இந்த ஸ்ப்ரே சீஸ்லயுமே பயன்படுத்தப்படுது. இது கிட்னி ஃபெயிலியர் மாதிரியான விஷயங்களுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சிடுது. சோ சீஸை பொறுத்த வரைக்கும் வீட்டிலேயே தயாரிச்சதை சாப்பிட எடுத்துக்கிறது மட்டும்தான் நம்ம உடம்புக்கு நல்லது. பிரிங்கல்ஸ். உருளைக்கிழங்கு சிப்ஸை விரும்பி சாப்பிட்ட எல்லாருமே பிரிங்கல்ஸ்ங்கிற பிராண்டை பத்தியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இவங்க தயாரிக்கிற சிப்ஸ் உண்மையிலேயே உருளைக்கிழங்குல இருந்து தான் தயாரிக்கப்படுதான்னு கேட்டா அதுதான் இல்ல. விற்பனை வரி சம்பந்தமா இவங்க தயாரிக்கிற சிப்ஸ்க்கு யூகேவில் சில பிரச்சனைகள் உருவானதுனால உருளைக்கிழங்குக்கு பதிலா அரிசி, கோதுமை, மக்காச்சோளத்தோட கொஞ்சமா டேஸ்ட்டுக்காக மட்டுமே பொட்டேட்டோ ஃபிளேக்ஸ் கலந்து சில டேஸ்டான பவுடர் ஃபிளேவர்ஸ் ஆட் பண்ணி குறைவான விலைக்கு விற்கிற முதலீட்டு பொருட்கள் மூலமா உருளைக்கிழங்கு மாதிரியே டேஸ்ட் கொடுக்கக்கூடிய சிப்ஸை தயாரிச்சு மார்க்கெட்ல வித்து நல்லா கல்லா கட்டி இருக்காங்க இந்த பிரிங்கல்ஸ். ஆனா பிரச்சனை என்னன்னா இப்படி பேக்கெட் டப்பாவிலையும் அடைச்சு விற்கப்படுற பிரிங்கல்ஸ் சிப்ஸ்ல அக்ரிலாமைட்ங்கிற கேன்சருக்கு காரணமான கெமிக்கல் எலிமெண்ட் அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கிற உணவுகளை ஹை டெம்பரேச்சர்ல சமைக்கிறப்போ இந்த அக்ரிலாமைட்ங்கிற டேஞ்சரஸான கெமிக்கல் ஃபார்ம் ஆகும். குறிப்பா உருளைக்கிழங்கு சிப்ஸ், பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியான உணவுப் பொருட்களை தயாரிக்கிறப்போ இந்த கெமிக்கல் எலிமெண்ட் அதுல அதிகமா ஃபார்ம் ஆகுறதா சொல்றாங்க. இதனால அக்ரிலாமைட்டோட லெவலை ரிடியூஸ் பண்ண சிப்ஸ் கம்பெனிகளுக்கு மட்டும்தான் அமெரிக்காவில அதை விற்பனை பண்றதுக்கான அனுமதியே இருக்கு. ஆனா நாம குறிச்சு சாப்பிடுற சிப்ஸ் பாக்கெட்லயும் பிராண்ட்ஸ்லயும் எத்தனை அளவுக்கு இந்த அக்ரிலாமைட் விஷயம் கம்மியா தராங்கன்னு தெரியல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பாக்கெட் பண்ண நொறுக்கு தீனி எதுவா இருந்தாலும் அது நம்ம உடம்புக்கு கேடுதான். டியூனா.
கடல் உணவுகளை விரும்பி சாப்பிடுறவங்களுக்கு டியூனா மீன்களை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுல குறிப்பிடபடியான ஒரு டியூனா ஃபுட் தான் இந்த வாட்டர் பேக் டியூனா. வாட்டர் பேக் டியூனானாலுமே அதோட லேபிள்ல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் கவனிச்சு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் பிராத்ங்கிற ஒரு விஷயம் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த வெஜிடபிள் பிராத் அப்படின்னா என்னன்னா ஒரு வகையான காய்கறி குழம்பு, அதாவது கேரட், செலரி, முட்டைக்கோஸ், வெங்காயம் மாதிரியான காய்கறிகள் இருந்து எடுக்கப்பட்ட நீர் நிரம்பின ஒரு அடர்த்தியான சாறு. இப்படி காய்கறிகள் இருந்தும் பழங்கள் இருந்தும் எடுக்கப்பட்ட இந்த வாட்டர் கண்டென்ட் டியூனா மீன்களை டப்பாவில் அடைச்சு பேக்கேஜிங் பண்றப்போ ஸ்பெஷலான டேஸ்ட் கொடுக்கறதுக்காகவும் சத்துக்கள் வீணாக்காமல் பாதுகாக்கப்படுறதுக்காகவும் இதை ஆட் பண்ணுவாங்க. ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா இப்பெல்லாம் கடலோர பகுதிகளில் கட்டமைக்கப்படுற தொழிற்சாலைகள் இருந்து வெளியேற்றப்படக்கூடிய புகையில நிறைய மெர்குரி கலந்திருக்கும். அது கடல் சூழ்நிலையை பாதிக்கும் போது மீன்களுக்குள்ளாரையும் தண்ணியில கலக்கிற கழிவுகள் இருந்தும் மெர்குரிங்கிற விஷயம் டியூனா மீன்களுக்குள்ளாரையும் அதிகமா சேர்ந்துரும். இப்படி மெர்குரி கண்டென்ட் அதிகமா இருக்கிற டியூனா மீன்களை மெட்டல் பாக்ஸ்ல, அதாவது அலுமினியம் அல்லது உட்புறமா மெர்குரி பூசப்பட்ட பகுதியோட பிரஷர் பண்ணி வைக்கிறப்போ அது சாப்பிடுறவங்களுக்கு குறிப்பா கர்ப்பிணிகளுக்கும் குழந்தைகளுக்கும் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும். சோ டின்ல அடைக்கப்பட்ட டியூனா மீன்களுக்கு பதிலாக கண்ணாடி பாட்டில் இருக்கிற டியூனா மீன்களை வாங்கி சாப்பிடுறதுதான் சிறந்தது. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் உடனடியா தயாரிச்சு சாப்பிட உலகத்துல இருக்கிற எல்லாராலையுமே தேர்ந்தெடுக்கப்படுற உணவுகள்ல இந்த நூடுல்ஸ குறிப்பிட்டு சொல்லலாம். கலர் கலரான பாக்கெட்லயும் டப்பாக்கள்லயும் சுட சுட சுருள் சுருளா சாப்பிட கிடைக்கிற நூடுல்ஸ பார்த்த உடனே நாக்கல பலருக்கும் எச்சு உறவைக்கும். ஆனா அதுல உடம்புக்கு தேவையான சத்துக்களும் நல்ல விஷயங்களும் இருக்கான்னு கேட்டா அதுதான் இல்ல. நூடுல்ஸ் தயாரிக்க மெயினா பயன்படுத்தப்படுற பொருளே மைதா மாவு தான். இதோட சேர்த்து பிளீச் பண்ணப்பட்ட மட்டமான கோதுமை மாவு, உப்பு, பாம் ஆயில் இதையெல்லாமே கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கட்டர் ஆயில்ங்கிற கசடுகள் தேங்கி வடிகட்டன தரமில்லாத ஆயில கலந்து ஆர்டிபிஷியல் கலரிங்காக சில பொருட்களை கலந்து MSG மோனோசோடியம் குளுட்டோமேட்டுங்கிற ஒரு வகையான சோடியம் உப்பை ருசிக்காக அதிகமாக கலந்து விட்டுறாங்க. இந்த உப்பு உடம்புக்கு அவ்வளவு நல்லதில்ல. இப்படியெல்லாம் ப்ராசஸ் பண்ணி சுருள் சுருளா உருவாக்கப்பட்ட நூடுல்ஸ்ல அடிப்படை விஷயங்களான ஃபைபர், புரோட்டீன், மைக்ரோ நியூட்ரிஷன்ங்கிற நுண்சத்துக்கள் எல்லாமே நூறுல ஒரு பங்குங்கிற அளவுக்கு கூட இருக்காது. அதுக்கு பதிலாக கலோரிகள் அதிகமாக கொண்ட கார்போஹைட்ரேட்டும் உடம்புக்கு கெட்டது செய்யற உப்பு தன்மையும் தான் அதிகமாக அதில் இருக்கும். இப்படி நியூட்ரிஷனே இல்லாம உப்பும் பாமாயிலும் மைதாமாவும் கலந்து வெறும் ருசிக்காக மட்டுமே கொடுக்கப்படுற இந்த நூடுல்ஸ் பல நாட்கள் தொடர்ந்து சாப்பிடுறப்போ அஜீரண பிரச்சனை, உடல் எடை அதிகரிப்பு, குடல் பிரச்சனைன்னு பல பிரச்சனைகளுக்கு காரணமா அமைஞ்சிடுது இந்த நூடுல்ஸ். இது தவிர நூடுல்ஸ்ல ஸ்பெஷலான நறுமணங்களை வர வைக்க சில இடங்கள்ல டெர்டியரி பட்டியல் ஹைட்ரோகுவைனன் ஒரு பொருள் அதிகமா சேர்க்கறதுனால அந்த கெமிக்கல் கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் அதிகப்படுத்தி விட்டுருது. இது மட்டும் இல்ல, சோடியம் ஓவர்லோடான நூடுல்ஸ் ஹைப்பர் டென்ஷனையும் மைதாமாவில் இருக்கக்கூடிய கார்போ சக்கரை நோயவும் பாம் ஆயில், காட்டன் சீட் ஆயில், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடான கெனோலா ஆயில்னு ரொம்ப நாளைக்கு பதப்படுத்த பயன்படுத்தப்படுற கார்ன் சிரப்னு பல விஷயங்கள் இந்த நூடுல்ஸ்ல ஆட் பண்ணப்பட்டிருக்கிறதுனால ஃபீமேல் ஹார்மோன்ஸ் பாதிக்கிறதாவும் ஆராய்ச்சியில தெரிய வந்திருக்கு. சோ காசு கம்மியா இருக்கு, நாக்கு ருசியா இருக்குன்னு அடிக்கடி நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற பல ஸ்பேர் பார்ட்ஸும் இத்து போய் கடைசியில உங்களை பித்து பிடிக்க வச்சிரும். சோ கவனமா இருந்துக்கோங்க. ஹாட் டாக்ஸ் பிளந்து வச்ச பிரெட்டுக்கு நடுவுல பல்வேறு விதமான விலங்குகளோட இறைச்சியை ஒன்னா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வேக வச்சு ஒரு சாசேஜ் மாதிரி கிரியேட் பண்ணி தக்காளி சாஸ் மசாலா வெங்காயம் மிளகாய் சீஸ் அது இதுன்னு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அதுக்கு பேர் தான் ஹாட் டாக். முதன் முதலா ஜெர்மனியில உருவான இந்த ஹாட் டாக் அமெரிக்காவுக்கு பரவி அங்கதான் பிரபலமான தெருவோர உணவுகள்ல ஒன்னாவும் மாறினது. இப்படிப்பட்ட இந்த ஹாட் டாகை தயாரிக்க பெரும்பாலும் பன்றி இறைச்சியை தான் பயன்படுத்துறாங்க. அதுவும் சதைப்பற்றான பாகங்களை பயன்படுத்தாம பன்றி மற்றும் ஆடு கோழி மாதிரியான உயிரினங்களோட கழிச்சு விடப்பட்ட கொழுப்பு, குடல், தலைப்பகுதி, கால் பாதம், தோல், ரத்தம், லிவர் மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஒன்னா எடுத்து அரைச்சு அதை ப்ராசஸ் பண்ணி சுவைக்காக நிறைய ஃப்ளேவர்ஸ் சேர்த்து ஒரு செல்லுலோஸ் கேசி மாதிரி உருவாக்கி தான் ஹாட் டாக்ங்கிற இந்த எச்சில் ஊற வைக்கிற உணவை தயார் பண்றாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா இப்படி பல உயிரினங்களோட இறைச்சியை ஒன்னா கூட்டு கலவையாக்கி தயாரிக்கப்படுற இந்த ப்ராசஸ்ட் மீட் சாப்பிடுறதுனால கேன்சரோட கனெக்ட் ஆகிற பல பிரச்சனைகள் உடம்புல உருவாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ப்ராசஸ்ட் மீட் நாம சாப்பிடுற எல்லா பொருட்களையுமே இன்னைக்கு பதப்படுத்தி பாக்கெட்ல விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இந்த இறைச்சியும் விதிவிலக்கல. சாசேஜ், நகட்ஸ், பெக்கான்னு சொல்லி பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் பல விதத்துல இன்னைக்கு கிடைக்குது. ஆனா அதுல கிடைக்கிற அருமையான சுவைக்கும் நிறத்துக்கும் பின்னாடி நிறைய ஆபத்தான ரசாயன பொருட்கள் தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோட இது மாதிரி பதப்படுத்தி பேக்கேஜிங் பண்ணி விற்கப்படக்கூடிய இறைச்சிகளை சாப்பிடுறது மூலமா கேன்சர் மற்றும் இதயம் சம்பந்தமான நோய்கள் உருவாகிறதா ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஒரு நாளைக்குள்ளாரியே இன்ஸ்டன்டா கசாப்பு கடையில அறுத்து தொங்கப்படப்பட்ட ஆட்டையோ கோழியோ வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுறதுல மட்டும்தான் நமக்கான ஆரோக்கியம் கிடைக்கும். அதை விட்டுட்டு பல பலன்னு பாக்கெட்ல கிடைக்குதுனோ இல்ல கையில காசு இருக்குதுன்னு பந்தா காட்டவோ இங்க பேக்கேஜிங் பண்ணப்பட்ட பொருட்களை தேடி போனீங்கன்னா உங்க பணத்தை சூப்பர் மார்க்கெட்ல மட்டுமில்ல ஹாஸ்பிட்டலுக்கும் மயானத்துக்கும் சேர்த்து தான் தர வேண்டி இருக்கும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட் ஃபுட் மனுஷ வாழ்க்கையை ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சு விடுறதுல இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம். பர்கர், பரிட்டோன்னு நாக்களை எச்சில் ஊற வைக்கிற வித்தியாசமான உணவுகள் ஏராளமான எண்ணிக்கையில் விற்கப்பட்டு இன்னைக்கு பலராலையும் விரும்பி சாப்பிடப்படுது. இந்த ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட்றது மூலமா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரதோட இன்ஃபெர்டிலிட்டிக்கு முக்கியமான காரணமாகவும் மாறிடுதுன்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். அதோட இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கலான ஃபெத்தலைட்ஸ் மாதிரியான விஷயங்களும் ஹை சுகர்ஸும் ஃபேட், ஆயில், சால்ட் மாதிரியான விஷயங்களும் கலந்து பெரிய ஆபத்தை மனித உடல்களுக்கு கொடுத்துருக்கு. குறிப்பாக ஜார்ஜ் வாஷிங்டன் யூனிவர்சிட்டியை சேர்ந்த போஸ்ட்
டாக்டரல் சயின்டிஸ்ட் ஒருத்தங்க. மெக்டொனால்ட்ஸ், பர்கர் கிங், டாக்கோ பெல், பீசா ஹட்னு பிரபலமான ஃபாஸ்ட் ஃபுட் நிறுவனங்களோட உணவுகளை தீவிரமா சாப்பிடக்கூடிய சில நபர்களை தேர்ந்தெடுத்து பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணதால 11 வகையான பிளாஸ்டிக் கெமிக்கல்ஸ் கலந்திருந்ததை கண்டுபிடிச்சிருந்தாங்க. குறிப்பா 80% அளவுக்கான சாம்பிள்ஸ்ல ஃபேத்லேட்ஸ்ங்கிற பிளாஸ்டிக் கெமிக்கல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே ஃபுட் பேக்கேஜிங் மூலமா தான் உடம்புக்குள்ளார போகவே செய்யுது. ஃபைனலா இதெல்லாம் இன்ஃபர்டிலிட்டி, ஹார்மோனல் ஃபங்க்ஷனை பாதிக்கிறது, இதய வால்வுகள் அடைக்கிறதுன்னு உயிருக்கு ஆபத்தான நிலைமைக்கு உங்களை கூட்டிட்டு வந்து விட்டுருது. சோ ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் உங்க வாழ்க்கையில ரொம்ப அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரமே ஃபாஸ்டா டிக்கெட் வாங்கிட்டு மேல போயிருவீங்கிறத மறந்துடாதீங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.